வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். வேப்பனப்பள்ளி தொகுதியில் ஏரிகளுக்கு நீர் கொண்டு வர கால்வாய் அமைக்க கே பி முனிசாமி எம்எல்ஏ பூமி பூஜை. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளருமான வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனிசாமி எம்எல்ஏ அவர்கள் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து காமந்தொட்டி, சாமனப்பள்ளி, தியாகரசனப்பள்ளி ஆகிய மூன்று ஊராட்சிக்குட்பட்ட ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாய மக்களின் வாழ்வாதாரத்தை செழிக்க வைத்திட சூளகிரி வட்டத்திற்கு கிழவர்பள்ளி அணையிலிருந்து இடதுபுற பிரதான கால்வாயின் பிரிவு 4 தாசப்பன் ஏரி, செம்மரக்குழு ஏரி, வெள்ளைகவுண்டன் ஏரி, கவுண்டன் ஏரி, நல்ராளப்பள்ளி ஏரி ஆகிய ஏரிகளுக்கு தண்ணீர் கால்வாய் அமைத்திட வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் சுமார் 8,000 விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் செழிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட துணைச் செயலாளர் திருமதி கலைச்செல்விராமன், சூளகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்பிரமணியன், சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு வெங்கடாஜலம், ஒன்றிய துணைச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் SVS மாதேஷ், விவசாய அணி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், வேப்பனப்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சைலேஷ் கிருஷ்ணன், வர்த்தக மாவட்ட இணைச் செயலாளர் சீனிவாசாச்சாரி, அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கேசவ செட்டியார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் வேலன், இணைச் செயலாளர்கள் சந்துரு, ஆர் கே ராஜா, கோனேரிப்பள்ளி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அஸ்வா நாராயணன், முன்னாள் கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி, காமந்தொட்டி முன்னாள் தலைவர் சந்திரப்பா, உள்ளட்டி பஞ்சாயத்து தலைவர் சுப்பிரமணியன், பங்கனப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, திமுக பிரமுகர் ராமச்சந்திரன் மற்றும் லட்சுமணன், லோகேஷ், கிருஷ்ணன், நாகராஜ், அதிமுக மற்றும் திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.